அனைவருக்கும் வணக்கம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப கஷ்டமான விஷயம், வீட்டிலேருந்து வேலை செய்கிறது. பட் இருந்தாலும் இந்த டைமில் உங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப மினிமம் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களோட சிஸ்டத்தை எப்படி பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக்குறது, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்பீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளீனப், உங்களோட தேவையில்லாத ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுற ஒரு யூட்டிலிட்டி. ஸோ டிஸ்க் கிளீனப்பில் சி ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சம் இது ப்ராசஸ் கொஞ்சம் எடுத்துக்கும், ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்வான்ட் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டெல் பண்ணலாம், சேஃப் டு டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இது தான் இருக்குது. ஸோ ரீசைக்கிள் பின் செலக்ட் பண்ணிக்கலாம், செட்டப் லாக் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் நம்ம. ஸோ இது வந்து எல்லாமே வந்து சேஃப் டு டெலிட் தான். ஓகே, ஸோ ஆர் யூ ஷுர் வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் தீஸ் ஃபைல்ஸ்? எஸ். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்கள் சிஸ்டத்தை ஃபாஸ்ட் பண்ணலாம், அதாவது பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பேனல் போங்க, அதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணாத சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மொபைல் பிராண்ட் ஹெச்எல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இது நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அன்இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி மற்ற ஃபைல்ஸ் வந்து இந்த எல்எஸ்ஐ ஹெச்டிஏ மோடம் அதுவும் அன்இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிஸ்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹையர் மெமரி இருக்கிற ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்போம். அது ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை பொறுத்து, ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து நோ நீட் டு ரீஸ்டால்ன்ற மாதிரி, ஐ மீன் ரீஸ்டார்ட்ன்ற மாதிரி தான் வரும். ஸோ ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்பீட் கிடைக்கும். ஸோ எல்லா பட்சத்தையும் நோ கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பெரிய ஹையர் மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதால கண்டிப்பாக சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ இது வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் அப் மோடில் ஆன் ஆகுறது மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும் அது விண்டோஸில். ஸோ அதை வந்து நம்ம டிசபிள் பண்ணுறது மூலிமா நம்ம சிஸ்டத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகிறதால உங்களுக்கு தெரியாது. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு எம்எஸ் கான்ஃபிக், மைக்ரோசாஃப்ட் கான்ஃபிகரேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் எம்எஸ் கான்ஃபிக், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ரனில் போய் டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஆன் ஆகும் போதே ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் மானிட்டர் எனக்கு தேவைப்படலை, அக்ரோபட் ரீடர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஒண்டர்ஸ்டர் ஸ்டுடியோ இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இது ஓகே அப்ளை கொடுத்துட்டு அப்படின்னா சிஸ்டம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஆன் ஆகாது, அதாவது அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ அப்போ உங்களோட சிஸ்டம் நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன் சரிங்களா, பட் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கிற ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் பேக்ரவுண்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஸோ வைரஸஸ் உள்ளே வராது. ஸோ வைரஸஸ் உள்ளே வந்துச்சுனாலே உங்கள் சிஸ்டம் கண்டிப்பாக ஸ்லோவாகிடும். ஸோ வைரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு ஃபைலும் அதுவே க்ரியேட் பண்ணி உள்ள பேக்ரவுண்டை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ இப்போ இருக்கிற டைமில் வைரஸ்னாலே நமக்கு கொரோனா வைரஸ் தான் ஞாபகம் வரும். பட் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தையும் சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். அதாவது ஆன்டி வைரஸ் நீங்கள் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாஃப்ட்வேர் சொல்கிற ஒரு வைரஸ் வந்து உள்ளே வந்து உங்களோட சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடும். அதனாலையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? ஸோ அதை தவிர இன்னும் ரெண்டு ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி கிடைச்சிது, பக்கத்தில் ஷாப்ஸ் எதனா ஓப்பனில் இருக்குது அப்படின்னா உங்களோட ரேம் உங்களோட லேப்டாப் பேக் சைடில் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேம் தெரியும், உங்களுக்கு ரேம் ஸ்லாட் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். ஸோ அது அந்த மூலிமா பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எஸ்எஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஸ்எஸ்டின்றது நார்மல் ஹார்ட் டிஸ்க் பதிலாக எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் ரேம் அப்கிரேட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது. வாங்க, அந்த ஆல்டர்னேட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பென்ட்ரைவ் கண்டிப்பாக தேவை, பென்ட்ரைவ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் வேணும். ஒரு 4 GB இல்லை 8 GB எந்த பென்ட்ரைவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 GB ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பென்ட்ரைவை உள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பென்ட்ரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரெடி பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து உங்களுக்கு தெரியும் சிஸ்டமோட பூஸ்டப்புக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ பழைய சிஸ்டத்தில் ரேம் ஸ்லாட் 1 இல்லை 2 இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட்டட் ரேமே வந்து 1 GB 2 GB இந்த மாதிரியான இருக்கிற லேப்டாப்புக்கெலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களோட கேச் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதிலே போட்டிருப்பாங்க, ஸ்பீட் அப் யுவர் சிஸ்டம் பை யூட்டிலைசிங் தி அவைலபிள் ஸ்பேஸ் ஆன் திஸ் டிவைஸ். ஸோ இந்த பென்ட்ரைவ் என்ன பண்ணலாம், உங்களோட டெம்பரரி கேச் மெமரியாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் டபுள் த ஸ்பீட் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான டைமில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஆன் ஆகி பூட் ஆகி விண்டோஸ் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இந்த டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸல் வேர்டு இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கேச் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதால உங்கள் சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் திஸ் டிவைஸ்னு கொடுங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4094 MB இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ளை கொடுங்க. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க, ரெடி பூஸ்ட் இஸ் கான்ஃபிகரிங் யுவர் கேச். ஸோ உங்களோட கேச் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பர் யூட்டிலிட்டி இது. ஸோ இந்த இப்போ வந்து உங்களால் அந்த 4 GB யூஸ் பண்ண முடியாது இந்த பென்ட்ரைவ்லேருந்து. இந்த பென்ட்ரைவில் இருக்க அந்த 4 GB இந்த பர்பஸ்க்காகவே தனியாக அலோகேட் ஆகிடும். ஸோ பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஸ்லோவாகிடும். பென்ட்ரைவை அடுத்த டைம் நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேச் மெமரியாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பழைய நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ரெடி பூஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கன்வே பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இது நமக்கு தெரிஞ்சது தான். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பீங்க. மேபி உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ஷட் டவுன் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஸ்லீப் மோடில் போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து லேப்டாப்பை வந்து வீக் டைமில் வந்து 7 நாள் 8 நாள் கூட ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஆன் மோடு ஸ்லீப் மோடு எப்படியே கன்வே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஷட் டவுன் பண்ணுங்கள், ப்ராப்பர் கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணுங்கள். இதனால் அது எல்லா ஐடி பீப்புளும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்காதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸை தவிர மற்ற ஃபைல்ஸ், அதாவது கேஷ் மெமரின்னு சொல்லுவாங்க, ரேமோட மெமரிஸ், உள்ளகிற சிப்ஸு, ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன சொல்கிறது, ரீஸ்டோர் பாயிண்ட் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வேலை செஞ்சு முடித்த இடத்துலேருந்து பண்ண ஃபைல்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ் பூட்டப் கொடுக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீப் மோடு ஹைபர்நேட்டுன்னு போகாமல் ஷட் டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே வராதிங்க. இப்போ இருக்கிற கொரோனா பாதிப்பால் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான கடமை உங்கள் கையில் எல்லார் கையிலையுமே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கிடைக்கிற டைமை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அறிகுறி தென்பட்டுதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சொல்கிற எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா இருக்க விடுங்க. நன்றி.